இது நம்ம நேரம். இது நம்ம நேரம் வழி உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, வணக்கம் டாக்டர். டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு வந்து விடையே தெரியாமல் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய க்வெஸ்சன்ஸ் அப்படி தான் இருக்குது. இது ஒரு குழந்தை வந்து ஏன் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்குது? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையும் சரி பண்ணிட முடியுமா? மூணு கேள்விகள் உங்கள் முன்னாடி வச்சுட்டேன் நான். ரொம்ப ஐ அப்ரிஷியேட், ரொம்ப எக்ஸலன்ட் க்வெஸ்சன். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய நாங்கள் மீட் பண்ணுறோம் டே டு டே அஃபேரில். வந்து எங்களோட ப்ராப்ளமே அதான். அதுக்கு ஒரு சமுதாய உணர்வோடு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு குழந்தை டெலிவரி ஆகிறப்போ கூட யாரும் இருக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் வந்து கூட வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, யாராவது கூட இருப்பாங்க. ஸோ டெலிவரி ஆகிறப்போ வந்து கூடுதலாக ஒரு அந்த தாய்மார்களோ இல்லைனா அந்த அந்த பிரசவிக்கிற குழந்தையோட பிரசவிக்கிற லேடியோட தாயோ இல்லை சொந்தக்காரங்களோ யாராவது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இருக்கலாம், ஓ கண்டிப்பாக இருக்கலாம். அது நார்மல் டெலிவரி ஆர் எப்படி சிசர் இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்க சிற்ற விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னு கேட்டால் எதையுமே கண்டு பயப்படாமல் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குழந்தை ஜனித்த உடனே அது குழந்தை அழுகுதான்னு பார்க்கணும். நார்மலாக குழந்தை பிறந்தவொடனே அழுகாமல் இருந்து அந்த குழந்தைய தட்டி அடித்து தலைகீழ நிற்க வச்சு அப்புறம் வந்து வெந்நீர் சுடு தண்ணீர் எல்லாம் போட்டு பண்ணி அதை கத்த வச்சுருவாங்க. இல்லை காலில் சுண்டி அப்படிலாம் கத்த வச்சுருவாங்க. அப்படி கத்துற குழந்தைகள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டிலே ஆனால் கூட மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாயிரும். ஏன்னா முதல் சுவாசம்தான் பம்ப் பண்ணி அனுப்புது மூளைக்கு ரத்தத்தை. சில சமயங்கள் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லேபரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் வந்து தொப்புள் கொடி நம்ம தாயிலேருந்து பிரியாது. அப்பவும் கூட அந்த பிளாசண்டாவில் பல்சேஷன் நம்ம பார்க்கலாம். தாயிட்டேருந்து வர ரத்தத்தோட பல்சேஷனை அந்த தொப்புள் கொடியில் கையை வச்சா பல்சேஷன் துடிக்கும். அந்த துடிக்கிறது கிட்டத்தட்ட நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். அந்த நின்றுடுச்சுனாக்கா அதை அப்படியே மில்க் பண்ணிவிட்டு டை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் அந்த பிளாசண்டா பிரிஞ்சு வெளியே வரும். ஓகே. ஆனால் சில ரேர் கண்டிஷனில் என்னவென்று கேட்டிங்கனாக்கா, ஆர் காமன் கண்டிஷன் உங்களோட வச்சுக்கலாம், பிளாசண்டா முதலே பிரிஞ்சிடும். அதாவது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபருங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துச்சுனாக்க அந்த குழந்தை வந்து கர்ப்ப காலத்துக்குள்ளேயே மூச்சு முட்டி அப்படியே மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கும். அப்படி பிறக்கிற குழந்தைகளும் உடனே அழாது. ஸோ அழுகிறது த ஃபஸ்ட் க்ரை இஸ் அன் இம்மிடியட் க்ரை. இம்மிடியட் க்ரைனா இம்மிடியட் க்ரை தான், இம்பார்ட்டன்ட் க்ரை ஆல்சோ. ஆமாம், இம்பார்ட்டன்ட் க்ரை. அந்த அது ஜெனிச்ச செகண்ட்லேயே அது க்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி க்ரை பண்ண அந்த குழந்தைகள் எவ்வளவு நேரம் அது வந்து க்ரை பண்ணாமல் இருக்குன்னா கையெல்லாம் ப்ளூ ஆகிடும். அந்த குழந்தைக்கு வந்து சைனோசிஸ் டெவலப் பண்ணி ஒரு கையெல்லாம் ப்ளூ ஆகிடும் ரத்தம் இல்லாமல். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொடுத்து அது கொடுத்து ரிவைவ் பண்ணி இது வந்து எந்தெந்த கண்டிஷனில் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ரிமச்சூர் பேபிஸ் இந்த 7 மாதம் குறைமாத பிறப்பில் வர்றது இந்த மாதிரி கண்டிஷன் வரலாம். சில சமயம் வந்து நம்ம மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு சில சமயம் வரலாம். தொப்புள் கொடி கழுத்து சுற்றி பிறக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் லைன் நடுவில் குழந்தைகள் வந்துடும். பொடாலிக் பர்ஷன் சொல்லி சில சமயம் வந்து என்ன சொல்கிறாங்க, தலை கீழே இருக்கிறதுக்கு பா தலை மேலே இருக்கும் அந்த மாதிரி சட்டத்தில் நம்ம அதை திருப்பி விடுவாங்க. அதை பொடாலிக் பர்ஷன் சொல்லி திருப்பி விடுவாங்க. நான் என்ன சொல்லுன்னு கேட்டாக்க, இயற்கையை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. என்ன நடந்ததுங்கிறத தெளிவாக தெரியணும். அந்த குழந்தை அழுதுதான் அழுகுதாங்கிறத கொஸ்டினை ஒழிஞ்சு ஏன் அழுகலைங்கிறது டாக்டர்கள் கையில் கிடையாது, அது இயற்கையின் கையில் தான் இருக்குது. ஆனால் பிறந்தவொடனே குழந்தை அழலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை டாக்டர்கிட்ட இருக்குது. இதை வந்து அழுகலைங்க, இந்த குழந்தை வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுனாக்கா நீங்கள் உடனடியாக ஒரு நியூரலஜிஸ்ட்டை பாருங்கள், சரியாக வருதா பாருங்கள். ஒரு 3 மாதத்தில் அந்த குழந்தை தலை நிற்குதான்னு பாருங்கள். 3 மாதத்தில் குழந்தை நிற்கலைன்னு நீ ஒரு நியூரலஜிஸ்ட்டு போயிடுங்க. ஏன்னா அது நரம்பு சம்மந்தப்பட்ட மூளை சம்மந்தப்பட்ட வியாதி இது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, நம்ம சார்ட்லேயே அது இந்தியன்லேயே நல்ல ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க, அப்கார் ஸ்கோர்னு சொல்லி ஒரு ஸ்கோர் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கோர் ஹையாக இருந்ததுனாக்க அந்த குழந்தைக்கினோட ரிஸ்க் ஜாஸ்தி.
அதாவது மூளை குறைபாடு வரதுக்கு வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ஆமாம், அந்த குழந்தை பிறந்தவொடனே அழலை, என்னென்ன காரணங்களால் இது அழவில்லை, பிறவியர் அது பிறப்புறதுக்கு உண்டான இயற்கையான காரணங்களால் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு ரிஸ்க்கும் டாக்டருக்கும் கிடையாது, அது இயற்கை. இயற்கையை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், மழை பெய்தா மழை பெய்யலங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இயற்கையில் சில உபாதைகள் சில பேருக்கு கர்ப்பத்தில் நடலாம். பிளாசண்டா ப்ரிவியான ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்து பிளாசண்டா வந்து கர்ப்பவாயில் வாசல்லே இருக்கும். அந்த டயத்தில் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கிறப்ப வந்து அந்த குழந்தைக்கு ரத்த ஓட்டம் ஃபுல்லாகவே தரப்படும். ஸோ குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கடைசி பிறக்கிற வரைக்கும் தாயிடம் வந்து வந்தால் தான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஓகே, அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு உடனே ஆக்சிஜன் வச்சாப்பில் சரியாக போயிடாது. குடும்பம் மட்டும் அந்த குழந்தை நேச்சுரலாக க்ரை பண்ணணும், க்ரை பண்ணால் தான் ரெஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டி வரும். இதுக்கெல்லாம் வந்து சிஸ்டமே இருக்குது, எப்படி அந்த முதல் க்ரை வருதுங்கிறதுக்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை சொல்கிறதுனா ஒரு 2 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த முதல் க்ரை வந்துருச்சுன்னா பயமே கிடையாது, நல்ல க்ரை வந்துச்சுனாக்க அந்த குழந்தைக்கு பயமே கிடையாது. குழந்தை வந்து லிப்ஸு அப்புறம் கை அதெல்லாம் ரோஸாக நல்ல தெளிவாக சிகப்பாக இருக்கணும். ஏன்னு கேட்டேன்னா அது ப்ளூவாக இருந்தால் அந்த குழந்தை ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது சில குழந்தைங்களை மானிட்டரிங்கில் வைப்பாங்க, அப்புறம் அந்த இன்குபேட்டரில் வைப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிற்பாடு இந்த குறைகளோடு வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, இதை வந்து குறைபாடுகள். ஓகே, இது எப்படி குறைபாடுகளை நிறைவேற்றுறது எப்படின்னு கேட்டால், வாட்ச்ஃபுல் அதாவது வந்து பேரண்ட்ஸ் இருக்கணும். எப்படின்னா 3 மாதத்தில் ஒரு குழந்தை தலை நிற்கணும், ஒரு 3.5 மாதம் வரைக்கும் காத்திருக்கலாம். அதான் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு 6 மாதம் வரைக்கும் காத்திருந்துட்டு அந்த குழந்தை தலை நிற்கலை, வீட்டில் பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் தலை நிற்கலை, அம்மாவுக்கு தலை நிற்கலை, அதனால தான் எப்படிம்பாங்க. அந்த மாதிரி வெயிட்டிங் இஸ் டேஞ்சரஸ். நான் எப்போவுமே சொன்னேன், டைம் இஸ் பிரெயின். ரொம்ப லேட்டாக ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதனால் 3 மாதத்தில் 3.5 மாதத்தில் தலை நிற்கலன்னா ஒரு அப்ரோச், குட் நியூரலஜிஸ்ட், அந்த நியூரலஜி நம்பிக்கை இருக்கும், உங்கள் ஃபேமிலி டாக்டர் மூலமாக உடனே அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இந்த குழந்தை நிற்கலை அண்ணு அவங்க பொறுப்பில் விடுங்க, அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை பண்ணணும். 3 மாதத்தில் குழந்தை நிற்கணும், இது வந்து ஒரு குழந்தையோட மைல் ஸ்டோன்ஸ்னு பேர். 6 மாதம் 7 மாதத்தில் தவழணும், 9 மாதத்தில் அது நிற்க ஆரம்பிக்கணும், 1 வயசில் நடக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பேச்சு வந்து கிட்டத்தட்ட 9 1 வருஷம் நெருங்குறப்ப அம்மா அப்பா இந்த மாதிரி மழலை பேச்சுக்கள் ஆரம்பிச்சிடணும். 1.5 வயசில் ஓரளவு நல்லா பேச ஆரம்பிச்சிடும் சில குழந்தைகள், 2 வயசில் ஃபுல்லாகவே பேச ஆரம்பிச்சிடும். இது இயற்கை. அப்பவும் கூட பாருங்கள், பேச்சு வரலன்னா உங்கள் அப்பாவுக்கு பேச்சு வரல, 3 வயசுலாம் பேச்சு வந்துச்சு, உங்கள் அம்மாவுக்கு பேச்சு வரல அப்படிம்பாங்க. ஈவன் குழந்தைங்க மஞ்சளாக வந்து பிறக்கிறதுன்னு சொல்லிட்டு வெயிலில் காட்டுறாங்களே, ப்ளூவாக பிறக்குதுன்னா ஆக்சிஜன் சரியாக போகல அப்படின்றீங்க. அது கஞ்சனிட்டலாக வந்து சில சமயங்களில் வந்து ஜாண்டிஸ், கஞ்சனிட்டல் ஜாண்டிஸ்னு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டேஞ்சரஸான கண்டிஷன்ஸ் தான். அதை வந்து ப்ளூ லைட்டில் வச்சு அந்த ஜாண்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் ஆகும், அந்த மாதிரி குழந்தைங்களும் பின்னாடி பாதிப்பு வரும், கேனிக்ட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஓகே, எப்படி இதுக்கான ட்ரீட்மெண்ட்? ஆனால் இப்போ வந்து எப்படின்னா, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வைத்தியங்கள்லாம் வந்துச்சு. ஓரளவு நம்ம இமீடியட்டாக கெமிக்கல்லையே நம்ம மருந்துகளாலேயே நல்லா மூளை வளர்ச்சி உண்டாக்கி, இப்போ என்ன கேட்டால் ரொம்ப குழந்தைகள் ஸ்பீச் தெரப்பி போட்ட குழந்தைகள்லாம் வந்து ரிவர்ட் ஆகி நிறைய கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து அது என்ன கேர் எடுத்து பண்ணணும், என்ன டிஃபெக்ட்டு, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அனாலிசிஸ் அதை பண்ணி இந்த குழந்தை இந்த டிஃபெக்ட்னால அப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்குண்டான அப்ராப்ரியேட் மருந்துகளை கொடுத்தாங்க. அந்த எத்தனையோ குழந்தைகள் நல்லா இருக்கு, எத்தனையோ குழந்தைகள் அந்த ஊமன் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்கு. அவங்க வந்து நார்மல் லைஃபாக நார்மல் ஸ்கூல்லையும் போட்டிருக்காங்க நல்லா. அதே மாதிரி சில குழந்தைகள்லேருந்து இந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஆர்டிசம்னு போட்டு டம்ப் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்த குழந்தைகளும் ஆர்டிசம்னு டம்ப் பண்ணிடுறாங்க சில சமயங்களில். அந்த சில பேர் பேரண்ட்ஸாகவே பண்ணிடுறாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க. ஆர்டிசம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ரேர் இந்த சென்ஸை காமன் இல்லைன்னு சொல்லலாம், ரேருங்கிறத விட காமன் இல்லை. எல்லா குழந்தைகளும் ஆர்டிசம்னு சொல்லி அதை ஒரு வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு மென்டலி ரிட்டார்டர் ஸ்கூலில் போட்டுறாங்க. அது நான் வன்மையாக அதை பதிவு பண்ண விரும்புகிறேன் நான். ஏன்னு கேட்டால் ஆர்டிசம்ங்கிறது வந்து ஒரு டிசார்டர், இல்லை அது ஒரு டிசார்டர், ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் மாதிரி ஒரு டிசார்டர். அந்த டிசார்டரை ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தி நல்லாவே பண்ணலாம், அதுக்கும் ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ண வைத்து நார்மல் ஆக்க முடியாட்டாலும் அவங்கள மேனேஜபிள் பீப்புளாக மாற்றலாம், கண்டிப்பாக மாற்றலாம் அதை. அதனால் ஆர்டிசம்ங்கிறது ஒரு டோட்டல் வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டு. சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை ஆர்டிசம்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. அதே மாதிரி அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர்ஸ்ன்னு சில குழந்தைகள் இருக்குது, குடு குடு குடுக்குன்னு ஓடிட்டுருக்கோம், ஹைப்பர் ஆக்டிவாக ஓடிட்டுருக்கோம், அந்த மாதிரி குழந்தைகளை சரி பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் தானே ஒழிஞ்சு க்யூர் பண்ண முடியாதுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது.
ஏன்னா குறிப்பிட்ட டிசீஸ், குறிப்பிட்ட மருந்து, குறிப்பிட்ட ஆப்சர்வேஷன், இதெல்லாம் குறிப்பிட்ட டெஸ்ட்டுகள். இப்போல்லாம் மாடர்ன் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஃபைபர் கட்டாயிருக்கும். ஸோ அதை நம்ம வளர வச்சு தான் சரியாக போயிடும். அது ரொம்ப ஆறுதலான விஷயம். இதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு மன ஆறுதலை கட்டாயம் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கூட இப்போ வந்து திடீர்னு ரெசிபி செக்ஷனை கொண்டு வரேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் அவங்க அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து சமைச்சு காமிச்ச சாம அரிசி புலாவுக்கும் இந்த மூளை வளர்ச்சிக்கும் ஏதாவது கனெக்ஷன் கொடுக்க முடியுமான்னு நான் உங்களை கேட்குறேன்னா, சாம அரிசிக்கும் மைண்டுக்கும் அவர் பிரெயினுக்கும் அவ்வளவு சம்மந்தம் இல்லாட்டா கூட, சாம அரிசி வந்து ஓரளவுக்கு சில அதில் நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆர்டினரி அரிசியை விட. ஆர்டினரி அரிசியில் வந்து பியூர் ஸ்டார்ச், சாம அரிசியில் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச். அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் இருக்கிறப்போ வந்து டயபெட்டிஸ்க்கு கொஞ்சம் பெட்டர், அதை விட பெட்டர். நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அதை விட பெட்டர். ஏன்னா டிலேடு டைஜஷன் இருக்கிறதுனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது சாம அரிசிக்கு. ஆனால் சாம அரிசியில் வந்து வேற ஒன்றும் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கிடையாது. இந்த ஒரு டிலே அப்சார்ப்ஷனுங்கிறத உணர்த்த இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் இஸ் மச் பெட்டர் தான் தி ஆர்டினரி ரைஸை விட. அந்த புலாவில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்னா. ஒரு மூளை வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தையா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்கள் ரைட். அது கண்டுபிடிக்கணுங்கிறது உங்கள் ரைட். ரைட் வந்து ரொம்ப ரைட்ஃபுல்லான வேலை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் இது நம்ம நேரம் வழி உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே.